புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தன்னுடைய மனைவிக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை கொடுக்கணுங்கிறதுக்காக கும்பகோணத்திலிருந்து புதுச்சேரி வரைய 130 கிலோமீட்டர் தன்னோட சைக்கிள்லேயே அழைத்து சென்ற முதியவரோட செயல் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. கும்பகோணத்தை சேர்ந்த 65 வயது முதியவர் அறிவழகன், இவரோட மனைவி மஞ்சுளா. மஞ்சுளா கடந்த சில நாட்களாகவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க. கொரோனாவால ஊரடங்கு உத்தரவு அமல்ல இருக்கிற இந்த சூழல்ல மஞ்சுளாவுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு. இதனால மாவட்ட புற்றுநோய் சிகிச்சை மையத்துக்கு மனைவி அழைச்சிட்டு போயிருக்காரு அறிவழகன். அங்க மஞ்சுளாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு உடனடியா கீமோ தெரப்பி செய்யணும்னு அறிவுறுத்தி இருக்காங்க. ஆனா தனியார் மருத்துவமனையில சேர்த்து சிகிச்சை அளிக்க விவசாய கூலி தொழிலாளியான அறிவழகன் கிட்ட பணம் இல்ல. புற்றுநோயால துடித்து கொண்டிருக்கிற மனைவியோட வலிய பார்த்து மிகவும் வேதனையில இருந்த அறிவழகன் கிட்ட புதுச்சேரி ஜிப்மர்ல மார்ச் 31 கீமோ தெரப்பிக்காக அனுமதிக்க வேண்டும்னு புற்றுநோய் மையத்துல இருந்த மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 144 தடையால பேருந்து ரயில் வசதி இல்லாத இந்த சூழல்ல மனைவியை அழைச்சிட்டு 130 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஜிப்மருக்கு எப்படி போவதுன்னு யோசிச்சு கொண்டிருந்த அறிவழகனுக்கு ஒரு யோசனை தோணிருக்கு. அப்போதான் தன் கிட்ட இருந்த பழைய சைக்கிள்ல தன்னோட மனைவி மஞ்சுளாவை ஏற்றிக்கொண்டு மார்ச் 30 ஜிப்மரை நோக்கி புறப்பட்டிருக்காரு அறிவழகன். அப்போது செல்ற வழியில போலீசார் வழிமறைத்து கேட்டா தன்னுடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லைன்னு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறதா அதற்கான ரசீதையும் காட்டி விடிய விடிய சைக்கிளை மிதித்து ஒரு வழியா மார்ச் 31 ஜிப்மரை அடைஞ்சிருக்காரு. கொரோனாவால ஜிப்மர் மருத்துவமனையில புறநோயாளிகள் அனுமதிக்கிற பிரிவு தற்போது மூடப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவு மட்டுமே செயல்பாட்டில் இருக்கு. இந்த நிலையில அங்கேயும் அவரோட மனைவியை அனுமதித்து மருத்துவ சிகிச்சை அளிக்க சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இதனால அங்க பணியில இருந்த மருத்துவர்கள் கிட்ட தன்னுடைய மனைவியோட நிலைமையையும் 130 கிலோமீட்டர் சைக்கிள்லயே பயணித்து வந்ததையும் வருத்தத்தோட சொல்லியிருக்காரு அறிவழகன். வயது முதிர்வையும் பொருட்படுத்தாம தனது மனைவி மீது இருக்கிற அன்பால இவ்வளவு தூரம் மஞ்சுளாவை சைக்கிள்லயே அழைச்சிட்டு வந்ததை எண்ணி பூரைப்படைந்த மருத்துவர்கள் மஞ்சுளாவுக்கு சிகிச்சை அளிக்கிறதா அறிவழகனுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மஞ்சுளாவை மருத்துவமனையில சேர்த்து அவங்களுக்கு தகுந்த சிகிச்சையும் வழங்கியிருக்காங்க. மேலும் இருவரையும் மருத்துவமனையில தங்க வைத்து தேவையான மருந்து சாப்பாடு ஆகியவற்றை தங்கள் செலவிலேயே வாங்கியும் கொடுத்திருக்காங்க மருத்துவர்கள். அறிவழகன் கிட்ட நீங்க எப்படி 130 கிலோமீட்டர் சைக்கிள்ல பயணிக்க முடிவு செய்தீங்கன்னு கேட்டதுக்கு, என் மனைவிதான் எல்லாமே, அவ இல்லனா நான் இல்லன்னு சொன்னது மருத்துவர்களை நெகிழ வச்சிருக்கு. மேலும் அறிவழகனோட ஏழ்மையை உணர்ந்த மருத்துவர்கள் சிகிச்சைக்கு பிறகு ஆம்புலன்ஸ் மூலம் கும்பகோணத்துக்கே இருவரையும் அனுப்பி வச்சிருக்காங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம் விளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதிரான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.